வணக்கம். இந்தியாவின் இன்றைய தேவை மனித ஒற்றுமை, மத ஒற்றுமை. இது குறித்து ஈரோடு இலக்கிய ஆர்வலர் கு ஜமால் முகமது அவர்கள் இப்போது நம்மிடையே ஒரு சிறிய உரை வழங்குவார். சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். இக்காணொலியை காணும் கேட்டும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருள் பரிபூரணமாக பொழியட்டும் என்று பிரார்த்தித்து தோங்குகின்றோம். இன்றைய இந்தியாவின் கட்டாய தேவை மனித ஒற்றுமையும் மதங்களிடையே ஒற்றுமையும் என்ற ஒரு தலைப்பில் இன்றைய காலகட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகளை குறித்து மிக 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 இந்தியா முழுமையும் வேதனைக்குள்ளாயிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு முக்கியமான பதிவை நமக்கு பதிவு செய்ய வாய்ப்பளித்தமைக்கு ஊடகவியலாளர், தகவல் களஞ்சியம், ஆருயிர் இதய உறவாம் அருமை நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து தோங்குகின்றோம். நமது பாரதி அன்றே இந்த மனித ஒற்றுமையையும் மதங்களிடையே ஒற்றுமையும் குறித்து ஒரு பாடல், ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்து இருக்கும் முழு வெண்மேனியான் கருநீரம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் முஹம்மது நபிக்கு மறை அருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் பல பல வகையாய் பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதன் இயல் ஒளியாம் அதன் இயல் ஒளியாம் அதன் நிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமரவாழ் எய்துவாம் என்று இந்தியாவிற்கு இந்திய இறையாண்மைக்கு எடுத்துக்காட்டாக இந்த பாடலை அன்றே பதிவு செய்துவிட்டான் எட்டயபுரத்து பாரதி. அதாவது மனிதர்களிடையே நல்லுறவு என்பது, மதங்களிடையே நல்லுறவு என்பது இந்தியாவின் இறையாண்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஏறத்தாழ 1100 ஆண்டுகள் இந்த மண்ணை இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்துள்ளார்கள். 1100 ஆண்டுகள் ஆட்சி செய்த பின்னும் 150-200 ஆண்டுகள் ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். இப்படி 1100 ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமியர்கள் 1100 மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள், இஸ்லாமிய சக்கரவர்த்திகளாகவும் மன்னர்களாகவும் பேரரசர்களாகவும். ஆனால் இன்றும் இந்தியாவில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 15-17 விழுக்காடு என்றுதான் இன்றைய புள்ளி விவரங்கள் சொல்கின்றன. 150-250 ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் அவர்கள் கொண்டு வந்த கிறிஸ்துவத்தை அவர்கள் இங்கே அறிமுகப்படுத்தி அந்த கிறிஸ்துவர்களின் எண்ணிக்கை இன்றளவும் 3-3.5%. ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் 20% தான் இந்த மண்ணில் இன்றும் உள்ளார்கள். அப்படி என்றால் மத வெறி பிடித்திருந்தால் இன்று கொழுந்து விட்டு எரிகிறதே நம் இந்திய திருநாட்டில், இத்தகைய மத வெறி இந்த மன்னர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் இருந்திருந்தால் இது முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய நாடாகத்தான் இன்று இருந்திருக்கும். அவர்கள் மனித நேய மாண்புடனும் மனித நேய ஒற்றுமைக்காகவும் மனித நல்லிணக்கத்துடனும் ஆட்சியாளர்களாக மட்டும் இருந்த ஒரே காரணத்தினால்தான் இன்றும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சிறுபான்மையாகவே இருக்கின்றார்கள். இதுவே மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். இஸ்லாமியர்களை மதவெறி பிடித்தவர்களாக காட்டி இஸ்லாமியர்களின் மீது மத துவேஷத்தை வாரி கொட்டி குவித்து வாக்குகளை, ஓட்டு வாக்குகளை வடநாட்டில் வாங்கி
அதன் மூலம் ஆட்சி அதிகாரத்தை தாம் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் எந்த விதமான மனித நேயமும் இன்றி, சம நீதி இன்றி, சமத்துவம் இன்றி இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் மீதும் சிறுபான்மையினராக இருக்கும் அனைவர் மீதும் மதவெறி திணிக்கப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு வாரமாக நடந்து கொண்டிருக்கும் கர்நாடகாவில் நடந்து கொண்டிருக்கும் இந்த ஹிஜாபு போராட்டம். இவையெல்லாம் மனித நீதிக்கும் மனித நேயத்திற்கும் மதங்களிடையே நல்லுறவுக்கும் குந்தகம் விளைக்கக்கூடியதாக, ஊறு விளைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அலாவுதீன் கில்ஜி அவரை பற்றி சொல்லும் போது இந்திய சரித்திரத்தில் மிக கொடுங்கோலனாக பதிவு செய்திருப்பார்கள். ஆனால் அந்த அலாவுதீன் கில்ஜி தான் மங்கோலியர்களிடம் இருந்து கொடூரமான மங்கோலிய படையினர் இந்தியாவை தாக்க வந்தபோது அந்த கொடிய மங்கோலியர்களிடமிருந்து இந்தியாவை காப்பாற்றிய பேரரசன் அந்த அலாவுதீன் கில்ஜி தான் மதுவிலக்கை இந்திய மண்ணில் முதன் முதலாக கொண்டு வந்த மன்னன். மதுவிலக்கை கொண்டு வந்த முதல் முஸ்லிம் இந்திய திருநாட்டில் அலாவுதீன் கில்ஜி. அதற்கு பிறகு முகலாயர்களின் ஆட்சியை நீங்கள் எடுத்து பார்த்தால், பாபர் முகலாய ஆட்சியை நிறுவிய போது தனது மகன் ஹுமாயூனுக்கு கடிதம் எழுதுகிறார். அதில் என்ன குறிப்பிடுகிறார் என்றால், இந்த மண்ணில் இந்துக்கள் பசுவை புனிதமாக கொண்டாடுகின்றார்கள், எனவே பசுக்களை அறுப்பது, பசுக்களை வெட்டுவது தடை செய்யப்படும். நீ அந்த கொள்கையை பின்பற்றினால் இந்த மண்ணில் உள்ள இந்த நாட்டு மக்கள் உன்னை மதித்து போற்றுவார்கள் என்று பாபர் தனது மகன் ஹுமாயூன், அடுத்த சக்கரவர்த்தியாக வர இருக்கும் ஹுமாயூனுக்கு கடிதம் எழுதுகிறார். அப்படி என்றால் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என்றில்லாமல் மனிதர்களை மனிதர்களாக மதித்து ஆட்சி செய்துள்ளனர் இஸ்லாமியர்கள். பாபருக்கு அடுத்து வந்த ஹுமாயூனும் மனித நேயத்துடனும், ஹுமாயூன் ஆட்சி காலத்திலும் சமய நல்லிணக்கத்திற்கு எந்த விதமான ஊரும் குந்தகமும் விளையாமல் சிறப்பாக நீதியுடன் சமநீதியுடன் ஆட்சி செய்கின்றார். ஹுமாயூனுக்கு அடுத்தது பேரரசர் அக்பர். அக்பருடைய ஆட்சி காலம்தான் இந்தியாவின் பொற்காலம் என்று இந்திய வரலாற்று ஆசிரியர்களே பதிவு செய்துள்ளார்கள். அவர் ராஜபுத்திர பெண்களைத்தான் அதிகமாக மணந்து கொண்டார். அது எதற்கு என்றால், அவர்கள் இந்த மதம் கடந்த ஒரு மனித நேயத்துடனும் இந்த மண்ணின் இந்த நம்பிக்கையையும் போற்றும் விதத்தில் அவர் ராஜபுத்திர பெண்களை அதிகம் மணந்து கொண்டு அக்பரின் படைத்தலைவராக இருந்தவர்கள் ராஜபுத்திரர்களே மிக அதிகம். அதற்கு அடுத்தும் பார்த்தோமானால் அக்பர் பேரரசர் 50 ஆண்டுகள் இந்திய மண்ணை சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்கிறார். முதல் முதலாக 50 ஆண்டுகளுக்கு மேல் சக்கரவர்த்தியாக டெல்லியிலிருந்து ஆட்சி செய்த முதல் மன்னர் பேரரசர் அக்பர். அவருக்கு அடுத்து ஒரு சமய நல்லிணக்க ஆட்சியையும் எந்த விதமான மத வேறுபாடும் இன்றி ஒரு நல்ல ஆட்சியை, சிறந்த ஆட்சியை இந்திய திருநாட்டில் இந்திய மண்ணுக்கு வழங்குகின்றார். ஷாஜகானின் காலத்தில்தான் இந்திய கட்டிடக்கலையின் சிறப்பு உலகம் போற்றும் அளவிற்கு உயர்ந்தது. அதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இன்று இருக்கக்கூடிய தாஜ்மஹால். அடுத்தது ஷாஜகானுக்கு பின் அக்பர் பேரரசர் ஆண்ட அதே பரப்பளவை, மிக அதிகமான பரப்பளவை, 55 ஆண்டுகள் ஆட்சி செய்தவர் ஆலம்கீர் அவுரங்கசீப். ஆலம்கீர் அவுரங்கசீப்பை பற்றி மதவெறி பிடித்த மன்னர் என்றும் மிக சமய நல் இணக்கம் இல்லாதவர் என்றும் தான் இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தனது சொந்த செலவுக்கு கூட தன் கையால் தொப்பி நெய்தும், தன் கையால் திருக்குறானை எழுதியும், அதை விற்று பணத்தில் தான், அதில் விற்று வந்த பணத்தில் தான் தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்ட முகலாய சக்கரவர்த்தி ஆலம்கீர் அவுரங்கசீப். ஆலம்கீர் அவுரங்கசீப்பின் காலத்தில் தான் இங்கே தென்னாட்டில் சென்னையில் நமது குமர குருபரர் மடம் என்று இருக்கின்றது.
அந்த குமரகுருபரர் மடத்திற்கு மானியம் வழங்கியது ஆலம்கீர் அவுரங்கசீப். குமரகுருபரின் சகல கலாவள்ளி மாலை அரங்கேற்றம் செய்யப்பட்டது ஆலம்கீர் அவுரங்கசீப் அவர்களுடைய அந்த மண்டபத்தில் தான், ராஜ தர்பாரில் தான். அவர்கள் எந்த விதமான சமய பொறையும் இன்றிதான் இந்திய மண்ணை, இல்லை என்றால் இந்த மண்ணை இத்தனை காலம் ஆட்சி செய்திருக்க முடியாது. ஆனால் இந்த குறுகிய காலத்தில் இந்துத்துவா இந்த மண்ணில் ஆட்சி செய்த ஆரம்பித்தவுடன் கிட்டத்தட்ட ஒரு 7 ஆண்டுகளுக்குள்ளேயே மனிதர்களை பிரித்து மத வெறியை திணித்து இந்திய இறையாண்மைக்கு மிகவும் ஒரு சிதைவை ஏற்படுத்தும் வகையில் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்றைக்குமே அன்புதான் வாழும், அன்புதான் வெல்லும், மத வெறியும் சமூக நல்லிணக்கத்திற்கு ஊறுவிளைக்கும் எந்த ஒரு தீய சக்தியும் நீண்ட நாட்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. கடந்த 200 ஆண்டுகளுக்குள்ள வரலாற்றை பார்த்தோமானால் மாவீரன் திப்பு சுல்தான் தென்னகத்தில் தன் முழுமையான ஆட்சி செலுத்திக் கொண்டிருந்த காலகட்டத்தில் அவரது ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையில் ஒரே ஒரு மசூதி மட்டும்தான் இருந்தது. மிகப்பெரிய ரங்கநாதர் ஆலயமும் சிறிதும் பெரிதுமாக அதே கோட்டைக்குள் 152 கோயில்கள் இருந்தன. 90% இந்துக்கள் வாழ்ந்ததால் இந்துக்களுக்கு மானியம் 90% வழங்கினார். 1798 மைசூர் கெசட்டில் குறிப்பிட்டபடி திப்பு சுல்தானின் மானியம் 233,000 வராகன்கள். இதில் 200,000 வராகன்கள் பிராமண மடங்களுக்கும் இந்து அறநிலையங்களுக்கும், 20,000 வராகங்கள் தான் வராகன்களே இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கு, 10,000 வராகன்கள் கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு என்று மக்கள் வாழ்ந்த எண்ணிக்கையின் அடிப்படையில், சதவிகிதத்தின் அடிப்படையில் சமநீதி காத்த மாவீரன் மாமன்னன் திப்பு சுல்தான். திப்பு சுல்தானின் இந்த மானியங்கள் அத்தோடு நிற்கவில்லை. அவர் ஆட்சிக்குட்பட்டிருந்த அனைத்து கோயில்களுக்கும் அவருடைய மானியங்கள் அளவற்று ஏராளமாக கொடுத்திருக்கின்றார். குறிப்பாக சிருங்கேரி மடத்திற்கு மாவீரர் ஹைதர் அலி 3 மானியங்களும், மாவீரன் திப்பு சுல்தான் 30 மானியங்களும் வழங்கியிருக்கின்றார். இன்றைக்கும் சிருங்கேரி மட பதிவுகளில் அவை ஆவணங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. எந்த விதமான சமய பொறையும் இல்லாமல் திப்பு சுல்தானின் ஆட்சி இந்துக்களுக்கு 90% நன்மையை செய்த ஆட்சியாக இருந்தது. திப்புவின் தளபதிகளில் 75% பேருக்கு மேல் பிராமணர்களும் இந்துக்களும் தான் இருந்தார்கள். இஸ்லாமியர்கள் 25% தான் அவரது மந்திரி சபையை அலங்கரித்தார்கள். மக்களின் சதவிகித அடிப்படையில் இந்த நல்லாட்சியை நல்கிய இஸ்லாமிய மன்னர்களையும் இஸ்லாமியர்களையும் இன்று மதவெறியர்கள் தூற்றி வருகின்றனர். அது 1% கூட உண்மையில்லை. இப்பொழுது நமது தேவை என்னவென்றால், இன்றைய காலகட்டத்தில் நமது நாட்டில் பொருளாதார வளர்ச்சி முன்னேற வேண்டும், கல்வி வளர்ச்சி முன்னேற வேண்டும், அறிவியல் வளர்ச்சி முன்னேற வேண்டும். இத்தகைய வளர்ச்சிகள் முன்னேறினால்தான் நாம் உலகத்தில் இன்று வல்லரசாக மதிக்கப்படுவோம், பாராட்டப்படுவோம், போற்றப்படுவோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் மனிதர்கள் மனிதம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், மதங்களிடையே ஒரு நல் உறவு வேண்டும். இத்தனை காலமும் நல்லுறவாக இருந்த மக்களை இந்த ஒரு 100 ஆண்டுக்குள் தான் இப்படி பிரிக்கக்கூடிய ஒரு துவேச வேலை இந்திய மண்ணில் நடந்து வருகின்றது. உதாரணமாக, எல்லா மக்களும் எல்லோரும் இறைவன் ஒருவனைத்தான் நம்புகின்றார்கள். அவரவர்கள் அவரவருடைய விருப்பப்படி இறைவனுக்கு அந்த நம்பிக்கைக்கு ஒரு பெயரை சூட்டிக் கொள்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் இறைவனை அல்லாஹ் என்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் அவர்கள் நம்பும் இறைவனை கர்த்தர் என்கிறார்கள், அன்னை என்று நம்புகிறார்கள். அவர்களின் நம்பிக்கை அப்படி இருக்கிறது. இந்துக்களின் நம்பிக்கை சிவன், விஷ்ணு, பிரம்மா, லட்சுமி, சரஸ்வதி, மகாலட்சுமி, விநாயகன், முருகன், இப்படி பல்வேறு
தெய்வங்களாக திருநாமங்களாக இறைவனை அவர்கள் நம்புகின்றார்கள். ஆக மொத்தம் எல்லோருக்குள்ளும் இருப்பதே இறை நம்பிக்கை ஒன்றுதான், கடவுள் நம்பிக்கை ஒன்றுதான். அந்த கடவுளை அவரவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் கடவுளை நம்பாத நாத்திகவாதிகள் என்று சொல்பவர்கள் கூட தன்னை நம்புகிறார்கள். அவர்களுக்குள் இருப்பதும் கடவுள் தானே, அவர்களுக்கும் இருப்பதும் இறைவன் தானே. அப்படி என்றால் எல்லோ மனிதர்களும், இந்த மண்ணில் உள்ள அனைவருமே ஒரு நம்பிக்கையின்பால் ஆட்கொண்டிருக்கிறார்கள், ஒரு நம்பிக்கையை தன்னுள் வளர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவரவர் நம்பிக்கை அவரவர்களுக்கு உகந்தது. எந்த ஒருவரின் நம்பிக்கையையும் மற்றவர் நாம் சிதைக்க கூடாது, மதிக்க வேண்டும். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதுதான், லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்றால் அவர்கள் மார்க்கம் அவர்களுக்கு, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு. அனைத்து மதங்களையும் மதிக்க வேண்டும் என்பதுதான் அண்ணல் நம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த வழிமுறை, நெறிமுறை, வாழ்க்கை முறை. அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் போது நீ வயிறார உண்ணாதே என்றுதான் அண்ணல் நம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். அண்டை வீட்டுக்காரன் என்றால் அன்றைய காலகட்டத்தில் கிறிஸ்தவர்களோ யூதர்களோ தான் அண்டை வீட்டுக்காரர்களாக அன்று இருக்க முடியும். எந்த மதத்தையும் குறிப்பிடாமல் மனித நேயத்தை மட்டும் குறிப்பிட்டு மனிதநேய அன்பையும் மனிதநேய மாண்பையும் மட்டும் சிறக்க செய்தவர். அந்த வழியில் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நொடி கூட விடாது வாழ்ந்து காட்டிய அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில் வந்த நாம் இந்திய இறையாண்மையை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும் என்றால் மனித நேயத்துடனும் மனிதர்களின் ஒற்றுமையுடனும் மனிதநேய மாண்புடனும் மதங்களிடையே நல் உறவுடனும் இந்த மண்ணில் வாழ வேண்டும். அப்பொழுதுதான் இந்தியாவின் இறையாண்மை காப்பாற்றப்படும், நமது நாடு வெல்லும் என்று இத்தகு ஒரு அரிய வாய்ப்பை இந்த நேரத்தில் நமக்கு வழங்கிய ஆருயிர் இதய உறவாம் அருமை நண்பர் முதுவை ஹிதாயத் அவர்களுக்கு நன்றியை கூறி, மனிதம் வாழ்க, மானுடம் வெல்க, மதம் அழியட்டும், மனிதம் ஓங்கட்டும், மனிதம் ஓங்கட்டும் என்று உரக்கச் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். நன்றி, சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். நன்றி. இன்றைய சூழ்நிலையில் இந்தியாவில் நடந்து வரும் சில சூழ்நிலை கருத்தில் கொண்டு மனித நேயத்தை வலியுறுத்தி சிறப்பான முறையில் உரையை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.